தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தை முன்னிட்டு திருநெல்வேலி ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கில் ஷிஃபா மருத்துவமனை புற்றுநோய் பிரிவின் தலைமை மருத்துவர் முகமது இப்ராஹிம் புற்றுநோய் விழிப்புணர்வு செய்தி வழங்கினார். இதில் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து மீண்டு வந்தவர்கள் தங்கள் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர். மேலும் புற்றுநோய் பற்றிய பொதுமக்களின் சந்தேகங்களுக்கு மருத்துவர் இப்ராஹிம் பதிலளித்தார். ஏற்பாடுகளை ஷிஃபா மருத்துவமனை நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். நான் டாக்டர் முகமது இப்ராஹிம், ஷிஃபா மருத்துவமனையில் புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகின்றேன். ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்தியாவில் புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுகிறது. இது போலந்து நாட்டை சேர்ந்த மேடம் மேரி கியூரி என்ற ஆராய்ச்சியாளருடைய பிறந்தநாள். அவர் ரேடியேஷன் சொல்லக்கூடிய அந்த கதிர்வீச்சு இதனை கண்டறிந்தவர். அவருக்கு இதற்காக இயற்பியல் மற்றும் அமைதிக்கான நோபல் பரிசு, 2 நோபல் பரிசை பெற்றவர். ஸோ அவருடைய இந்த பிறந்தநாளை தான் நாம் புற்றுநோய் விழிப்பு தினமாக வருடா வருடம் கொண்டாடுகின்றோம். புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வுக்காக பிப்ரவரி 4ஆம் தேதி புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு தினம், மே 31ஆம் தேதி புகையிலை எதிர்ப்பு தினம், அது மட்டுமல்லாமல் அக்டோபர் மாதம் முழுவதும் மார்பக புற்றுநோய் விழிப்புணர்வு மாதம் என்று பல்வேறு தினங்கள் மாதங்கள் கொண்டாடப்படுகிறது. இதற்கான காரணம் என்னவென்றால், புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு சரியான முறையில் மக்களை சென்றடையாதது தான். மக்கள் மட்டுமல்லாமல் அவர்களை சேர்ந்தோர், இன்னும் சில மருத்துவ முறைகள் கூட இதை இருக்கக்கூடிய அட்வான்ஸ்ட் சிகிச்சைகள் மக்களுக்கு தெரியாமல் இருப்பது தான். புற்றுநோய் என்றாலே அதற்கு ஒரு தனியாக ஒரு பயம் உண்டாகி அதனாலேயே மக்கள் மருத்துவரை நாடுவதில் காலதாமதம் ஏற்படுகிறது. இவ்வாறு காலதாமதம் ஏற்படும் பொழுது புற்றுநோய் வீரியத்தன்மை அதிகரித்து புற்றுநோயுடைய அந்த ஸ்டேஜ் அதிகமாக ஆகி அவர்கள் ட்ரீட்மெண்ட், அதாவது சிகிச்சை முறை கொடுப்பதில் நமக்கு சிரமம் ஏற்படுகின்றது. இப்பொழுது இருக்கக்கூடிய புற்றுநோய்கள், பல்வேறு புற்றுநோய்களுக்கு மருத்துவ முறைகள் உள்ளன, மருந்துகள் உள்ளன. கதிர்வீச்சு முறையில் அதை வந்து குணப்படுத்தலாம். அது மட்டுமில்லாமல் அறுவை சிகிச்சை மூலமாகவும் குணப்படுத்தலாம். ஒவ்வொரு புற்றுநோய்க்கும் அது எந்த ஸ்டேஜில் உள்ளது, எந்த அவயங்களை பாதித்துள்ளது என்பதை பொறுத்து, மேலும் அந்த பேஷண்ட்டுடைய வயது, இதையெல்லாம் பொறுத்து நமக்கு எந்த வகையான சிகிச்சை கொடுக்க முடியும் என்று நாம் தீர்மானிக்கின்றோம். இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் புற்றுநோய்க்கான ஆராய்ச்சிகள் மிகவும் அதிகமாக நடந்து புற்றுநோயை தடுப்பதற்காகவும், புற்றுநோய் ஒருவேளை ஏற்பட்டுவிட்டால் அதனை குணப்படுத்துவதற்காகவும் பல்வேறு சிகிச்சை முறைகள் உள்ளன. எனவே மக்கள் புற்றுநோய் பற்றிய தவறான விழிப்புணர்வை, தவறான தகவல்களை மக்களிடம் பரப்பாமல் அது குறித்த சரியான தகவல்களை பரப்பி அதற்கான விழிப்புணர்வை சரியான முறையில் ஏற்படுத்தினால் நாம் இந்த புற்றுநோயை வெற்றி பெறலாம். நம்முடைய இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் கிட்டத்தட்ட கடந்த 9 வருடங்களாக புற்றுநோய்க்கான அறுவை சிகிச்சை பிரிவு தொடங்கப்பட்டு 3000க்கும் மேற்பட்ட புற்றுநோய் சம்பந்தப்பட்ட புற்றுநோய் அறுவை சிகிச்சைகள் செய்யப்பட்டுள்ளன வெற்றிகரமாக. இதன் மூலமாக பல்வேறு திருநெல்வேலி மற்றும் திருநெல்வேலி சுற்றியுள்ள சுற்றுவட்டார மக்கள் இதனால் பயனடைந்திருக்கிறார்கள். இந்த புற்றுநோய் விழிப்புணர்வு தினத்தில் இந்த காணொலியை காணக்கூடிய அனைத்து மக்களிடமும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், புற்றுநோய் பற்றிய ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தி புற்றுநோய் குறித்த அந்த பயத்தை போக்கி, புற்றுநோய் ஏற்பட்டுவிட்டது என்றால் ஒரு பயம் இல்லாமல் உடனே அதற்கான ஸ்பெஷலிஸ்ட், புற்றுநோய்க்கான மருத்துவர்களை நாடி அதற்கான சிகிச்சை முறையை உடனே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. நான் கடையநல்லூரை சார்ந்த முன்னாள் பேராசிரியர் உதுமான் மொய்தீன், சென்னை பல்கலைக்கழகம். என்னுடைய துணைவியார் அவர்களுக்கு நோயின் காரணமாக இந்த மருத்துவமனையில் அனுமதி பெற்று தங்கியிருந்து அந்த டெஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்கும் பொழுது, மே மாதம் 2019 அதற்கான அறிகுறிகள் எதுவும் தென்படாததின் காரணமாக மீண்டும் இன்வெர்ட் ஸ்கேன் முறையில் பார்க்கும் பொழுது அவருக்கு குடலில் ஒரு கட்டி இருப்பது போன்று ஐடென்டிஃபை பண்ணினார்கள். அவ்வாறு பண்ணியதை பற்றி பார்க்கும்போது மிகவும் பயந்தவர்களாக நாங்கள் இருந்தோம். அதை பற்றி டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள் வந்து சந்தித்த பொழுது எங்களுடைய அறையிலேயே வந்து தைரியம் கொடுத்தார். நீங்கள் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், இது ஒரு நோயாக இருந்தாலும் கூட இறைவன் கிருபையால் குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது, நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். என்னுடைய துணைவியார் அவர்களும் நாங்களும் சீனியர் சிட்டிசன்ஸ், மூத்த குடிமகள் என்ற அடிப்படையில் இருக்கின்றோம். இந்த நிலையில் அறுவை சிகிச்சை என்பது எங்களுக்கு பாதகமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயப்பாடும் அச்சமும் எங்களுடைய உள்ளத்தை வாடிக்கொண்டிருந்தது.
அந்த நிலையில் அவர் கொடுத்த தைரியமானது எங்களுக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை அல்லது உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய நிலையில் அவருக்கு அந்த ஆபரேஷன் என்று சொல்லக்கூடிய அறுவை சிகிச்சைக்கு நாங்கள் முயற்சி மேற்கொண்டோம். 20 2019 ஒரு அறுவை சிகிச்சையும் 25 2019 அதனை சார்ந்த மற்றொரு அறுவை சிகிச்சையும் அதற்கு பின்னால் எடுக்கப்பட்ட சிகிச்சை முறையின் காரணமாக தொடர்படியாக 29 2020 மற்றொரு அறுவை சிகிச்சையும் அதன் பின்னால் 9 அக்டோபர் 2020 மற்றொரு அறுவை சிகிச்சையும் ஆக 4 அறுவை சிகிச்சைகள் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம். அந்த நிலையில் முகமது இப்ராஹிம் அவர்களும் இந்த ஹாஸ்பிட்டலை சார்ந்தவர்களும் நல்ல முறையில் அந்த ட்ரீட்மெண்ட்டு அந்த அறுவை சிகிச்சைக்கும் ஏதார சிகிச்சை முறைகளுக்கும் மிகுந்த பயனளிக்கக்கூடிய வகையில் தங்களுடைய பணியை ஆற்றினார்கள். அது மெச்சத்தக்க ஒன்று என்று சொல்ல வேண்டும். இந்த நிலையில் இந்த கேன்சர் என்ற நோயானது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியது ஒன்றாக இருந்தாலும் இது குணப்படுத்தக்கூடிய ஒன்று என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். திருக்குறளில் சொல்லும் போதில் கூட நோய் நாடி நோய் முதல் நாடி அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பு செயல் என்ற அடிப்படையில் அந்த நோயானது எந்த நோய் அடிப்படையை சார்ந்தது என்பதை அந்த மருத்துவர் அவர்கள் அதில் சிறப்பு மிக்க ஒரு பலனை பெற்ற அனுபவத்தை பெற்ற டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள் அதை கண்டுகொண்டார்கள். கண்டுகொண்டதன் காரணமாக சிகிச்சையை தொடர்ந்தார்கள். அதற்கு பின்னால் உள்ள முறையிலும் அந்த சிகிச்சை அது கொடுக்க வேண்டிய மருந்துகள் கொடுத்ததின் காரணமாக அவருக்கு நல்ல குணம் ஆயிற்று. அவர் நல்ல முறையில் இருந்து கொண்டிருக்கின்றார். அந்த முறையில் எந்த நோய்க்கு எந்த காரணம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த நோய்க்கு அத்தகைய மருத்துவத்தை கொடுக்கக்கூடிய அனுபவத்தை பெற்ற மருத்துவ ஆசிரியர்கள் இந்த மனையில் இருக்கின்றார்கள். இந்த மருத்துவமனையில் மற்றொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் இங்கு நாம் செய்யக்கூடிய செய்முறைக்குரிய செலவுகளை அரசாங்க இன்சூரன்ஸ் காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் என்னுடைய மனைவிக்கு செய்த செலவுகளை சில நிறுவனங்களின் மூலமாக என்னுடைய மருமகன் ரிலையன்ஸில் ஒர்க் பண்ணினார். அவருடைய அந்த இதில் காப்பீட்டில் பணம் பெற்றுக்கொண்டோம். என்னுடைய துணைவியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய கல்வி சேவையில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். அந்த அடிப்படையில் மருத்துவ சேவையில் சென்ற மாதம் 27ஆம் தேதி அவருக்குரிய மருத்துவ காப்பீட்டு தொகையும் அவருக்கு கொடுத்தார்கள். ஆக நல்ல முறையில் கவனிக்கப்பட்டது. நல்ல முறையில் அவர்கள் குணமடைந்தார்கள். அவர்கள் நல்ல முறையில் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். மீண்டும் அந்த நோயான திரும்ப வராமல் இருப்பதற்குரிய சிகிச்சை முறைகளையும் 6 முறைகள் அவர்கள் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்களுடைய பணியானது மிகவும் பாராட்டுதலுக்குரியது என்றும் இத்தகைய ஒரு நோய் ஏற்படும் பொழுது உரிய மருத்துவர்களை அணுகி அந்த சிகிச்சையை பெற்றுக்கொண்டால் இந்த நோயிலிருந்து பாதுகாப்பை இறைவன் நமக்கு அளிப்பான் என்ற இந்த நம்பிக்கையை நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று இங்குள்ள அனைவர்களையும் நான் வந்து வேண்டிக் கொள்கின்றேன். அவ்வாறே செய்யவும் பிரார்த்தனை செய்யவும். இதுபோன்ற ஒரு நோயானது எந்த மக்களுக்கும் உலகத்தில் வரவேண்டாம் என்பதை நாம் பிரார்த்தனை செய்து கொள்வோமாக. இறைவனிடம் மூசா நபி அவர்கள் கூடும் பொழுது இறைவன் சொன்னான், என்ன வேண்டும் என்று கேட்டால் நல்ல ஆரோக்கியத்தை நான் கேட்பேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனோடு பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார்கள். அவர்களுக்கு மட்டும் அந்த ஒரு வசதியானது கொடுக்கப்பட்டிருந்தது. நாங்கள் நீ நானாகவும் இருந்தால் என்ன வேண்டுமோ என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் பொழுது அதற்கு இறைவன் அவருடைய இடத்திலிருந்து சொல்லும் பொழுது சொன்னான், நல்ல ஆரோக்கியத்தை வேண்டுகின்றேன். இவ்வுலகத்தில் நாம் வேண்டுவது நல்ல ஆரோக்கியம். எத்தனை நாள் வாழ்ந்தோம் என்பது நமக்கு முக்கியமல்ல. ஆரோக்கியமாக வாழ்ந்தோம், மகிழ்ச்சியாக இருந்தோம், நம்முடைய சுற்றுப்புறத்தை மகிழ்ச்சியாக வைத்திருந்தோம் என்பதே நம்முடைய அச்சீவ்மெண்ட் சாதனையாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டு அத்தகைய சிறந்த சாதனைகளை செய்தவர் டாக்டர் முகமது இப்ராஹிம். அவருக்கு உறுதியாக இருக்கக்கூடிய இந்த மருத்துவமனையும் என்று சொல்லி மென்மேலும் வரக்கூடிய காலங்களில் இந்த பணியானது சிறக்கவும் இத்தகைய மருத்துவ வசதிகளானது கிராமப்புறங்களிலும் பரவ வேண்டும் என்றும் மக்களிடையே அச்சம் நீக்கி நல்லுறவு ஏற்பட்டு நல்ல ஒரு உடல்நிலையானது ஏற்பட வேண்டும் என்று உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கியதற்காக இந்த அலுவலகத்திற்கும் இந்த ஹாஸ்பிட்டல் மருத்துவமனைக்கும் டாக்டர் முகமது இப்ராஹிம் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை காணிக்கையாகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். என்னுடைய பேர் வந்து மேகலா. நான் வந்து மார்பக புற்றுநோய் வந்துச்சு லெஃப்ட் சைடு. இது மார்பகத்தை கட்டியை மட்டும்தான் எடுத்தாங்க. நான் இப்போ நல்ல நிலைமையில் உள்ளேன்.
3 வருஷம் ஆகுது. கவர்மெண்ட் ஜாப் தான் வேலை பார்க்கேன். இப்போ அதே பணியில் நல்ல இதை விட கூடுதலாக தான் பணி இருக்குது. பணி வேலை செய்கிறேன். எந்த இதுமான எதுவுமே உடம்புல நல்ல நல்ல டேலண்ட்டாக இருக்கேன். இப்போ முன்னாடி இருந்தோட இப்போ நல்ல ஹெல்த்தாக தான் வேலை பார்க்கேன். காலையில் 7 மணிக்கெலாம் வேலைக்கு போயிட்டு சாயந்தரம் 6:30 தான் வீட்டுக்கு வருவேன். அவ்வளோ தூரம் பணின்னு செய்கிறேன். டாக்டரும் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உதவி செஞ்சாங்க. அவங்கள மாதிரி கோணம் யாருக்கும் இல்லை. எந்த நேரம் சிபா ஹாஸ்பிட்டல் நாங்கள் எந்த நேரம் ஃபோன் பண்ணாலும் அவங்க சிபா ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் சார் முகமது இப்ராஹிம் சார் எடுப்பாங்க. எந்த ஒரு எந்த இரவாக இருந்தாலும் என்ன இது கேட்டாலும் உதவி கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. எங்களுக்கு அவங்க முழுமையான ஒத்துழைப்பு எங்களுக்கு கொடுக்காங்க சிபா ஹாஸ்பிட்டலில். இப்போவும் ஃபோன் பண்ணி கேட்டேன்னா டாக்டரை தான் சாமிகிட்ட தான் வரங்க கேட்கணுமோ அவங்ககிட்ட தான் டைரெக்டாக ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க உடனே வாங்க மாட்டாங்க. இந்த மழையிலையும் எங்களுக்கு ஸ்கூல் லீவு, அதனால் இன்றைக்கி வந்திருக்கேன். மார்பக புற்றுநோயிலேருந்து யாரும் பயப்பட வேண்டாம். பொதுமக்கள் வந்து எல்லாருமே பயப்படுவாங்க புற்றுநோயினால. எல்லோரும் பயம் வந்து பெண்களுக்கு வந்து பயம் அதிகமாக இருக்குது. நம்ம உயிரோடு இருக்க மாட்டோங்கிற நினைப்பில் தான் நானும் இதே தான் இருந்தேன். இப்போ கடவுள் பண்ணியமாக எல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லா மக்களுக்கு இந்த புற்றுநோய் வரவே கூடாது. எது வந்தாலும் அவங்களுக்கு வரக்கூடாது. இப்போ ட்ரீட்மெண்ட் நல்லா அதிகமாக இருக்குது. அதனால் முழுமையாக நீங்கள் சிபா ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். நான் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பள்ளத்தை சேர்ந்தவன். 50 வருடங்களாக வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருப்பவன். ஹாங்காங்கில் இருக்கிறேன். இப்போ இங்கே 1-2 வருஷமாக இங்கே இருக்கிறோம். இதுக்கிடையில் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் உறவுக்காரர்களில் 2-3 பேருக்கு இதனால் பாதிக்கப்பட்டு அது புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அது எங்கள் ஊர் டாக்டர் நர்கீஸ் பாண்டுன்னு இருக்காங்க அவங்கள்ட்ட போய் தற்செயலாக அவங்கள்ட்ட முதல்ல அந்த இன்சியலில் ஒரு சின்ன வலி இழிக்க கிடந்தோம். அதை போய் பார்க்க போனாங்க. அவங்க இவங்கள இங்கே இந்த டாக்டர்கிட்டயே உடனே போங்கன்னு சொல்லி அனுப்பினதில் ஆண்டங்குறதுனால அனைவரும் பேர் எல்லாருமே நல்லபடியாக இருக்காங்க. இதில் ஒரு விஷயம் இதில் வந்து எப்படின்னு சொன்னாக்கா இதில் எல்லா தரப்பு மக்களும் இருக்காங்க. இப்போ இதுடைய நிலையில் இங்கே அவங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஒரு ஊசி வந்து இப்போ வெளிநாட்டில் வாங்குறதுக்கு கூட தான் இருக்குது. சிலருக்கு அஃபோர்ட் பண்ண முடியாத நிலை இருந்தாலும் இதுக்கு அரசாங்கம் தான் பண்ணணுமே தவிர நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு பொது தனிப்பட்ட ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கவங்க கூட ஓரளவு செய்வாங்க. அந்த அடிப்படையில் பொருளும் கூட நம்ம பெருசாக நினைக்காட்டாலும் நம்மளோட உயிர் அதை விட மேலானது. ஒவ்வொருடைய உயிர் இருக்க அதை விட மேலானது. அந்த வகையில் அவங்க இதை அவங்க சொல்லி இன்றைக்கி அது பல விதத்தில் மக்களுக்கு மத்தியில் அது விழிப்புணர்வு ஏற்பட்டு நடந்துக்கிட்டு இருக்குது. மேற்கொண்டும் நீங்கள் எனக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் எல்லா ஊர் பூரா நான் பண்ணுறேன். பண்ணி இதோடைய இது நல்லபடியாகும். என்னுடைய வேண்டுகோள் இந்த இது இனி உலகத்தை விட்டு இந்த கேன்சர் போயிடணும். அது இருக்கணுங்கிற நம்ம விரும்பலை. யாரும் விரும்ப மாட்டாங்க. அது பெரிய ஒரு என்ன சொல்கிறது அதுக்கு பிராயச்சித்தம் தான் நம்ம தேடணும். ஆனால் நல்ல முறையில் இந்த டாக்டரை பொறுத்தவரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கும் ஆண்டவன் நல்ல இதை கொடுக்கட்டும்னு கேட்டுக்கொள்கிறேன். எந்த மக்களுக்கும் வரவும் வேண்டாம். அப்படி வந்தால் அதுக்கு இறைவன் அந்த மாதிரி டாக்டரையும் படைச்சிருக்கிறான்ல. ஒரு வியாதியை படைச்சு அதுக்கு மருந்தும் மருந்தை படைச்சு வியாதியும் இருக்கிறதுனால மக்களுக்கு நல்வாழ்வு கொடுக்கறதுக்கு அவங்க செய்கிறாங்க. அந்த வகையில் நான் அவங்கள பாராட்டுறேன்.